பூஜைக்கும் அபிஷேகத்திற்கும் பூரண பூஜைக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஹெட் ப்ரீஸ்ட் கிளைண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை வாங்கி அதை பூஜை ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துடுவாங்க. அந்த ஸ்டாஃப் கிளைண்ட்டோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி சங்கல்பம் எழுதுவாங்க. சங்கல்பம்னு வந்தாலே கிளைண்ட்டோட ராசி, நட்சத்திரம், கோத்திரம் இதெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. கிளைண்ட்டோட ஃபோட்டோவை சங்கல்ப ஷீட்டோட பின் பண்ணி வச்சுடுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக. கிளைண்ட்டோட ப்ராப்ளமை சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மாற்றி எழுதுவாங்க. எழுதி அதை தலைமை வாத்தியார்கிட்ட கொடுத்துடுவாங்க. அந்த வாத்தியார் சங்கல்பம் எடுக்கும்போது எலாபரேட்டாக கிளைண்ட்டோட ப்ராப்ளத்தை சொல்லி டீட்டெயிலாக எடுப்பார். மற்ற கோவில் எடுக்கிற மாதிரி ஜென்ரல் சங்கல்பம் இங்கே கிடையாது. உங்களுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சங்கல்பம் எடுப்போம். எங்களுடைய எல்லா பூஜையுமே இப்படி தான் இண்டிவிஜுவலாக பண்ணுவோம், குரூப்பாக பூஜை பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஆவாகனம் எடுப்போம். ஆவாகனம்னா விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி கவனிக்கிறோமோ அது மாதிரி தான், கடவுளை மந்திர வார்த்தைகள் மூலமாக அவங்கள உபசரிக்கிறது. அடுத்தது 108 அஷ்டோத்திரம் சொல்லுவோம். எந்த சாமிக்கு பூஜை பண்ணுறோமோ அந்த சாமிக்கு 108 தடவை அஷ்டோத்திரம் படிப்போம். இதில் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவோம். அடுத்தது அகர்வத்தி ஏற்றி தூபம் தீபம் எல்லாத்தையும் காட்டுவோம். அப்புறம் நைவேத்தியம் படைப்போம். இதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றி கடவுளுக்கு காட்டுவோம். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பூஜை பண்ண அந்த பூக்களை எடுத்து கிளைண்ட்டோட ப்ராப்ளம் எல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைமை வாத்தியார் கிளைண்ட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். நெக்ஸ்ட் ஆசீர்வாதம் பண்ண அப்புறம் பூஜை பண்ண எல்லா பலனும் கிளைண்ட்டுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னுக்காக அரிக்கியம் செய்வோம். மற்ற கோவில்லாம் அரிக்கியம்லாம் பண்ண மாட்டாங்க. அபிஷேகத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான். பட் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். 7 திரவியத்தை வச்சு கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அதாவது ஆயில், ஸ்நான பவுடர், ரோஸ் வாட்டர், ஹனி, ஃப்ரூட் ஜூஸ், டர்மரிக் பவுடர், சந்தன் பவுடர் இதெல்லாம் வச்சு கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். இதுதான் பூஜைக்கும் அபிஷேகத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போது பூர்ண பூஜை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். பூர்ண பூஜையில் கடவுளுக்கு பூஜை பண்ணுவோம், அபிஷேகம் பண்ணுவோம். இதை தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்னதாக 12 ஆகுத்தி சொல்லி ஹோமம் பண்ணுவோம். இதுதான் பூர்ண பூஜை. இதுதான் பூஜைக்கும் அபிஷேகத்துக்கும் பூர்ண பூஜைக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நீங்கள் பூஜையை 3 வழியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் எங்கள் கோவிலுக்கு நேராக வந்தும் பூஜையை பார்க்கலாம். செகண்ட், வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாகவும் பூஜையை பார்க்கலாம். தேர்ட், நீங்கள் பிஸியாக இருக்கிற நேரத்தில் உங்களால் பூஜையை பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் பூஜையை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். இப்படி 3 வழியில் நீங்கள் பூஜையை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.